சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு வருது பெண்கள் மட்டும் கிடையாது ரஞ்சித் அவரு எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு சொல்லி ஒரு கொடுத்தாருக்காங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில நடிக்க வாய்ப்பு வாங்கித்தருன்னு சொல்லி நடிகர் நிவின் பாலி அவரு பாலியல் தொண்டர்வு செய்ததாவோ அவர் கூட சில பேர் சேர்ந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததா நேரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் இப்ப ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க அந்த புகார் இப்ப விசாரணை பண்ணப்பட்டு வருது

எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் எனக்கு இப்ப உறுதுணையா இருக்க எல்லாருக்கும் நன்றி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கவே இல்ல அப்படின்னு ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு இந்த வழக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நடிகை சிம்ரன் அவங்க சமீபத்துல நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அதுல நிறைய உண்மைகளை பேசியிருந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பாத்தீங்கன்னா டிடி மெட்ரோல ஆங்கரிங் பண்ணிருக்காங்க அப்ப அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செக் கொடுத்திருக்காங்களாம் அதான் அவங்களோட முதல் சம்பளமாம் அதே எல்லாம் யாராச்சும் தவறா பேசுனா நூறு சதவீதம் உடனடியா என்னோட எதிர்ப்பு நான் அப்பவே தெரிவிச்சிருவேன் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நான் நிறையவே சந்திச்சிருக்கேன் வார்த்தைகள் வழியா கூட நிறைய பேர் வந்து பேசுவாங்க இதை எதிர்த்து நம்ம போராடணும் அமைதி காக்க கூடாது அது ரொம்ப தவறு அதே போல தொடர்ந்து பேசின சிம்ரன் அவங்க அவங்களுடைய தங்கை மோனல் அவங்களுடைய மரணம் பற்றி பல உருக்கமான விஷயங்களை பேசியிருக்காங்க மோனல் ரொம்ப நெருக்கமா இருந்தா ரொம்ப ஸ்டைலான அவகிட்ட இருந்துதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன் அவள நிறைய காப்பி பண்ணிருக்கேன் இருக்கேன் என்னால மறக்கவே முடியாது எப்பவும் என்னோட மனசுல அந்த வலி இருந்துட்டே இருக்கும் தினமும் அவளை நினைச்சிட்டே இருப்பேன் நான் ரொம்ப வீட் தவிச்சிட்டு இருக்கேன் அவ எடுத்தது தவறான முடிவு பெற்றோரா ஒரு மகளை வளர்க்க எவ்வளவு கஷ்டங்களை பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிம்ரன் அவங்க வந்து இப்ப பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க இப்ப நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் பத்தி எல்லாருமே வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல ராதிகா அவங்க சொன்ன விஷயங்களுக்கு எல்லாருமே நீங்க அப்ப எங்க போனீங்க அப்ப இருந்த எதனால இந்த விஷயத்தை மறைச்சிங்க இப்ப வெளிக்கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க முன்னாடியே இதெல்லாம் சொல்லி எல்லாரையும் காப்பாற்றி இருக்கலாம் கூட்டத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க